ஹலோ எவ்ரிவன், நான் வெளிச்சாமி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கற்பனை. இப்போ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு பக்கத்தில் நாம் குடியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல? கண்டிப்பாக உண்மை தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரா தண்ணியாக இருக்கும். பக்கத்தில் வந்து பூக்கள், அந்த பூச்செடிகள், அந்த மரங்கள், அதுக்கப்புறம் அங்கே உள்ள பறவைகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்போது பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். அது உண்மை தான். சரி, ஓகே, அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே ஒருத்தரோடு பற்றின ஒரு கதை தான். இது கதைன்னு கூட சொல்லக்கூடாது, ரியல் லைஃப்பில் உண்மையாகவே அவர் சாதிச்சு காட்டினவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு யாருன்னு நான் சொல்ல வரல, ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர். இவரை பற்றின ஒரு ஃபுல் ஸ்டோரியை தான் நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மறக்காமல் இந்த நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 1979 வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வறட்சி. இது வேறு எங்கேயும் கிடையாது, பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திராவோட ஆற்றங்கரை முறமாக தான் இந்த விஷயம் புறமே நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாம்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பது வந்து இறந்துருந்து கிடந்திருக்கு. இவங்களுக்கு என்னென்ன புரியலை, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹீட்டு, இந்த வெப்பம்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்து உயிரிழந்திருக்கு. அப்படி என்னடா செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து ஜாதவ் பயம் வந்து பயங்கரமாக முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியோட தலைவர்லாம் பார்த்து வந்து பேசியிருக்காரு, இது என்னங்க எப்படி மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்து சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பழங்குடிகள் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மனிதன் இனம் இருக்கு இல்லையா, இந்த மனிதர்கள் எல்லா பேருமே இந்த பூமியானது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு தான் சொந்தம், வந்து எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா மனிதன் மட்டும்தான் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பான கான்செப்ட்டு. இது வந்து பூமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினத்துக்குமே வந்து சொந்தமானது, மனிதனுக்கு மட்டும் இது சொந்தம் கிடையாது. இது வந்து கடவுள் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சமமாக தான் எல்லாமே கொடுத்தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவனுடைய தேவைக்காக வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிக்கிட்டான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சரிசமமாக வந்து எப்படி இருந்துச்சோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 25 மூங்கில் கட்டைகளை கொடுத்து அவங்கள போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை போய் நீங்கள் நடுங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு காட்டை ஒன்று உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 மூங்கில்லாம் வந்து அவர்கிட்டருந்து இவர் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் போய் எல்லாமே நட்டு வச்சுருக்காரு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. எப்படி அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும், அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படி மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. 1980 ஹோயிலாமுக் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக நல வளர்ப்பு காடுகள் திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பர்மிஷன் வாங்கி ஜாதவ் பயங்க வந்து அங்கேயே தங்கிட்டார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த காட்டையுமே வந்து இவர் தான் வந்து தனி மனிதனாக வந்து எந்த ஒரு விளம்பரமே இல்லாமல் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவர் தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் யாராலையும் மறக்க முடியாது. இவர் அதுக்காகத்தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன், அதாவது இந்தியாவின் ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஆராய்ப்பு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றின ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் எல்லா பேருமே வந்து யூஎஸ்ல வந்து படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாதவ் பயங்கோட செல்ல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொலாய். இந்த காட்டோட பேரும் இது தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட வன உயிரினங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து அங்கே தான் தங்கியிருக்காரு, இந்த வரைக்கும் காட்டுக்குள்ளே தான் தங்கியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அடுத்து வந்து வேறு எங்கேயாச்சும் நான் போய் தங்குறேன் அப்படின்னா அங்கே நான் காட்டை உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று பாருங்களேன், இந்த காடு எப்படி வந்து எல்லாத்துக்குமே தெரிய வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 2008 வந்து யானைகள்லாம் வந்து மிஸ் ஆகி இந்த காட்டு வழியை வந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த காட்டுக்குள்ளே என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது உள்ளே போக போக காடு போயிட்டே இருந்திருக்கு. அப்போமே தெரிஞ்சுக்க எல்லா பேத்துக்குமே இங்கே ஒரு காடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு வந்து பெருசாக வந்து இந்த காடை பற்றி ஒன்றும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் 2015 வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2012 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வச்சு தான் இவருக்கு வந்து ஃபாரஸ்ட் மேன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தனி மனிதன் ஒருத்தர் நினச்சிட்டேன் அப்படின்னா என்ன வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்ல வந்தேன். நான்
இந்த உலகம் ஜெயிச்சிரும் ஜெயிச்சிரும் சொன்னால் கண்டிப்பாக கேட்கவே கேட்காது, ஆனால் ஜெயிச்சவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதோ பயங்க மாதிரி வந்து நம்மளும் வந்து பல விஷயங்கள் நம்மளும் வந்து செய்யணும். முடிஞ்சளவுக்கு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் நடுவோம், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.